Assalamualaikum friends, welcome to Simply South Samayal. இன்னைக்கு நம்ம வீடியோ எண்ட் வரைக்கும் மிஸ் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோல நம்ம ஷாப்ல எல்லாம் ஐஸ்கிரீம் வாங்குவோம்ல அந்த மாதிரி ஐஸ்கிரீம் தான் செஞ்சிருக்கிறேன். ஒரு பேஸ் ரெண்டு ஐஸ்கிரீம், ஒரு கப் பால் எடுத்துக்கிறேன், 250 ml கிட்ட இருக்கும். 1/2 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளார் சோள மாவு, இத கட்டி இல்லாம நல்லா கலந்துக்கலாம். இதுல 1/4 கப் 50 கிராம் மில்க் பவுடர் ஆட் பண்ணிருக்கேன். இதுல நார்மலா நம்ம யூஸ் பண்ற கிரானுலேட்டட் சுகர் யூஸ் பண்ண கூடாது, கேஸ்டர் சுகர் தான் ஆட் பண்ணனும். இது கொஞ்சம் பவுடர் மாதிரி இருக்கும். இது டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல இருக்கு. 1/4 கப் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா mix பண்ணிக்கலாம். ஒரு பிஞ்ச் உப்பு பிரசர்வேட்டிவ்காக ஆட் பண்ணிருக்கேன். சோ இத நம்ம நல்லா கலந்துட்டு ஸ்லோ ஃப்ளேம்ல நல்லா கட்டி இல்லாம வந்து வேக வைக்கணும். கொஞ்சம் கெட்டி ஆகற வரைக்கும் இத வந்து அடுப்புல வச்சிட்டு அதுக்கு அப்புறம் ஆஃப் பண்ணி நல்லா வடி கட்டி இந்த மாதிரி ஆற வச்சிரலாம். சோ இது கண்டென்ஸ் மில்க் மாதிரி இருக்கும் பார்க்கிறதுக்கு. இதுல 1/4 கப் மில்க் மேட் 60 ml ஆட் பண்ணிக்கிறேன். சோ இது நல்லா கலந்துக்கலாம். கேஸ்டர் sugar தான் வந்து ஆட் பண்ணீங்கனா கிறிஸ்டல் இல்லாம இருக்கும். ஐஸ்கிரீம் கடையில இருக்க மாதிரியே வந்து க்ரீமியா இருக்கும். இன்னொரு டிப்ஸ் பாத்தீங்கனா நம்ம நார்மல் இருக்கிற விப்பிங் க்ரீம் யூஸ் பண்ண கூடாது, நான் டைரி விப்பிங் க்ரீம் தான் யூஸ் பண்ணனும். இது இப்ப ஷாப்ஸ்லயே கிடைக்குது. ஒன்ஸ் நம்ம ஓபன் பண்ணோனே நம்ம ஃப்ரீசர்ல ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது எப்பவுமே ஃப்ரீசர்ல தான் வைக்கணும். நம்ம ப்ரிபேர் பண்றோனா ஒரு 8 hours கிட்ட ஃப்ரிட்ஜ்ல வச்சிட்டு அதுக்கு அப்புறம் நம்ம ப்ரிபேர் பண்ணனும். இதுக்கு 1/2 கப் எடுத்துக்கிறேன் விப்பிங் க்ரீம். நான் டைரி விப்பிங் க்ரீம் யூஸ் பண்றப்போ கடையிலலாம் இருக்க மாதிரியே நல்லா க்ரீமியா இருக்கும் ஐஸ்கிரீம். இப்போ இது 1/2 கப் எடுத்துக்கலாம். இது நல்லா நம்ம இப்போ வந்து பீட் பண்ண போறோம். ஹேண்ட் பீட்டர்ல பண்ண முடியாது, எலக்ட்ரிக் பீட்டர்ல தான் பண்ணனும். நல்லா வந்து இத பீட் பண்ணிக்கணும். நல்லா கெட்டி ஆகற வரைக்கும் பீட் பண்ணலாம். ஆனா ரொம்ப கெட்டி ஆயிடுச்சுனா அதோட பதம் வந்து மாறிடும். சோ அதனால ஓரளவுக்கு கெட்டி ஆகற வரைக்கும் நம்ம பீட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க சூப்பரா வந்து கெட்டி ஆயிடுச்சு. நம்ம இப்ப ஃபர்ஸ்ட் பார்க்க போறது வெனிலா ஐஸ்கிரீம். சோ இதுல நம்ம பால் கார்ன்ஃப்ளார்லாம் போட்டு செஞ்சு வச்சிருக்கோம் இல்லையா, அது எனக்கு 1 கப் இருந்தது. 1/2 கப் வந்து வெனிலா ஐஸ்கிரீம்க்கு யூஸ் பண்ண போறேன். சோ இதல திரும்பி நம்ம வந்து ஹேண்ட் பீட்டரோ இல்ல வந்து எலக்ட்ரிக் பீட்டரோ வச்சு பீட் பண்ண கூடாது, விப் பண்ண கூடாது. இது வந்து ஒரு ஸ்பாட்டுலாவோட இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். ரொம்ப கலக்க கூடாது, லைட்டா mix பண்ணிக்கலாம். எல்லாரதுலயும் அது mix ஆகணும். இப்போ இத வந்து ஏர்டைட் கண்டெய்னர்ல 8 hoursல இருந்து ஓவர் நைட் வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணலாம். இது ஏர்டைட் கண்டெய்னர்ல தான் பண்ணனும். இல்ல கிளிங் ராப்போ இல்ல பிளாஸ்டிக் கவரோ மேல போட்டு அதுக்கு மேல ஏர்டைட் கண்டெய்னரோட மூடிய போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணா இன்னுமுமே நல்லா க்ரீமியா இருக்கும். அடுத்து சாக்லேட் ஐஸ்கிரீம் பார்க்கலாம். கோகோவா பவுடர் எடுத்துக்கிறேன். நீங்க ட்ரிங்கிங் சாக்லேட் கூட எடுத்துக்கலாம். 1/2 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கணும். 2 டேபிள்ஸ்பூன் சாக்லேட் சிப்ஸோ இல்ல வந்து காம்பவுண்ட் சாக்லேட்டோ எடுத்து இத வந்து 30 செகண்ட்ஸ் மைக்ரோவேவ் ஓவன்ல மெல்ட் பண்ணி இருக்கறேன். சோ நீங்க இது வந்து வெறும் சாக்லேட் ஐஸ்கிரீம் மட்டும் தான் பண்ண போறீங்கன்னா டைரக்டாவே நீங்க கார்ன்ஃப்ளார் பால்லாம் ஆட் பண்றப்பவே இதையும் ஆட் பண்ணி அடுப்புலயே நீங்க கலந்து விட்டுக்கலாம். இப்போ நான் தனியா ரெண்டு ஐஸ்கிரீம் பண்றனால நான் ஓவன்ல வந்து மெல்ட் பண்ணி இந்த மாதிரி பீட் பண்ணிக்கிறேன் அந்த மில்க் மிக்ஸோட. ஸோ இந்த மாதிரி பீட் பண்ணிக்கிறப்ப நல்ல சாக்லேட் வந்து அந்த ஃப்ளேவர் வந்து அதில் இறங்கும் அந்த பாலில். 1/2 கப் விப்பிங் க்ரீம் எடுத்து நல்லா நம்ம வந்து பீட் பண்ணிக்கலாம் எலக்ட்ரிக் பீட்டரில். நீங்கள் ஸ்டாண்ட் மிக்சர் கூட யூஸ் பண்ணலாம் இதில். ஆனால் மிக்சியில் பண்ணால் இந்த அளவுக்கு வருமானு எனக்கு தெரியலை. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இதில் நம்ம சாக்லேட் மிக்ஸை ஆட் பண்ணி கலந்துக்கலாம். இப்போ நமக்கு தண்ணியாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணோன்னா திரும்பி எலக்ட்ரிக் பீட்டரில் பீட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கெட்டியாக க்ரீமியாக ஆயிடுச்சு. இதையும் நம்ம ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது டேப் பண்ணிக்கலாம், ஏர்லாம் இருந்தால் கூட நமக்கு அப்படியே டாப் பண்ணுறப்ப சரியாயிடும். இதை க்ளோஸ் பண்ணி 8 மணி நேரத்துலேருந்து ஓவர் நைட் வரைக்கும் நம்ம ஃப்ரீஸ் பண்ணணும்.
वनिला आइसक्रीम रेडी आड़ सापा बेस्ट वे नाइस्क्रीम पड़ला स्ट्राबेरी आइसक्रीम पड़ला मैंगो आइसक्रीम पड़ला फ्रूट सालड पड़ला फलूदा पड़ला इत एवलो क्रीमिया पारें नम्बर शापकूट वह नमिकल्स आड पड़ा प्रिजर्वेटिव आड पड़ा बट इनमें नम्बर साल्ट मट प्रिजर्वेटिव आड पड़ो सो इतना ना ड्यूटी फ्रूटी वह मेल टापिंग सापे नट्स वो चॉकलेट सिरपो स्ट्रॉबेरी सिरप कैरमल सिरप ऐड पड़ी सापड़ा चॉकलेट आइसक्रीम सूपर वह सेट मिल्क शेक्स नम्बर आइसक्रीम वे पड़ला ना रेसिपी कंपा ना वो फ्यूचर अपलोड पड़े स्कूप पड़ेप वह नमक अब सापड़ों नमक टेम्प्ट आगे सर नम्बर वीटल हईजीनिका केमिकल इलाम वह पाल विपिंग क्रीम इनमें कैस्टर शुगरलू डिपार्टमेंटल स्टोर कनकूँ आडर पड़ा सूपर उ फेमिले से जूनियर को रोम रोम ईस्क्रीम पिछड़ी अगर से कटा கண்டிப்பா நீங்களும் வீட்ல வந்து ட்ரை பண்ணி பாருங்க ரெஸ்டாரன்ட் ஸ்டைல்ல இல்ல கடையில விக்கிற மாதிரி பாக்ஸஸ்ல விக்கிற மாதிரி இருக்கிற ஐஸ்கிரீம் சூப்பரா நம்மளே வீட்ல ஈஸியா பண்ணலாம் டேஸ்ட் வந்து அதை விட இன்னும் சூப்பரா இருக்கும் ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐகானை மறக்காம பிரஸ் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்ஓட ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ